உங்களுக்கு ஆத்மார்த்த வணக்கம். இது 3D வால் பெயிண்டிங். ஸ்ப்ரே மற்றும் ஸ்பாஞ்ச் இரண்டையும் பயன்படுத்தி வாலில் டெக்ஸ்சர் பண்ணக்கூடிய முறையை பேசிக்லேருந்து பேஸ் கோட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் டோட்டல் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பயன்படுத்தக்கூடிய பேஸ் ராயல் ஒயிட் பேஸு. அந்த பேஸ் கோட்டு ரெண்டு கோட் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 hours ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப்பு. மாஸ்கிங் டேப்புடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இது வந்து செக்குடு மாதிரி டிசைன் கொடுத்துருப்பேன். அந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு கார்னர், அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் மெஷர்மெண்ட் டேப் பண்ணி சென்டராக நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னு சொன்னால் வாலை டிவைட் பண்ணுறது ஈஸி. அதுக்கப்புறம் அதுலேருந்து 9 இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க. 9 இன்ச் கணக்கு வச்சு ஒரு ஒரு டேப்புக்கும் மார்க் பண்ணி அந்த மார்க்குடைய அவுட்புட்டில் இந்த டேப்பை நீங்கள் ஒட்டணும். அப்படி ஒட்டும்போது எவ்வளோ பாக்ஸ் வருதோ அந்த பாக்ஸ் வந்து வாலுடைய எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒரு டைரெக்ஷனில் எப்படி நீங்கள் டேப் ஒட்டுறீங்களோ 9 இன்ச்சுன்னு, சேம் ஆப்போசிட் கிராஸில் அதே மாதிரி சென்டர் மெஷர் பண்ணி ஒரு டேப் ஒட்டிட்டு அதிலிருந்து இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் 9 இன்ச் டிஃப்ரென்ஸில் நீங்கள் டேப் ஒட்டிங்கன்னா உங்களுக்கு செக்குடு மாதிரி டிசைன் வந்துடும். அந்த சென்டரில் ஒட்டியிருக்கக்கூடிய டேப்பும் இந்த கார்னரில் ஒட்டிருக்கக்கூடிய டேப்பும் இது எல்லாத்துக்கும் அளவு பார்த்திங்கன்னா 1.5 inch. 1.5 கேப்பு செவத்துலேருந்து ஒரு டேப்பு, அந்த டேப்புலேருந்து அடுத்த டேப்புக்கு 1.5 inch கேப்பு. இதை மெஷர் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் தான் சென்டரில் வரக்கூடிய ஜாயின்ட் டேப்பை பென்சில் டேப்பை பயன்படுத்தி கட் பண்ணி தனியாக எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது சென்டர் கேப் மட்டும் விழுந்து தனியாக கிடைக்கும். இதில் டோட்டலாக டிசைன் நம்ம அவுட்புட் கொடுக்கும் பொழுது அந்த சென்டர் கேப்பில் நம்ம என்ன கலர் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது. சென்டரில் வர செக்கெட்டில் ஒரு ஒரு டேப்புக்கு மேலே தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த டேப்புடைய அளவுலேருந்து ஒரு 1 inch நீங்கள் எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. ஸ்ப்ரே டாப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலும் ராயல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ராயல் ஸ்ப்ரேயில் பயன்படுத்துகிற வாட்டர் பேஸ். அந்த ஸ்ப்ரே பண்ணுற ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சென்டரில் அந்த 1.5 inch எங்கே டேப் போட்டிங்களோ அந்த டேப்புடைய கார்னர்லேருந்து ப்ரஷரில் கார்னர் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரோலர் நான் அப்ளை பண்ணுறேன். டைரெக்டாக சின்ன ரோலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். இது டார்க் ப்ரௌன் கலரு, சேம் ராயல், ரெண்டு கோட்டு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். பேஸ் கோட் 2 கோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் ஒட்டியிருக்கிற மாஸ்கிங் டேப் 1 நாள் கழித்து கூட எடுக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் டேப் எடுக்கும்போது ரொம்ப மெதுவாக நீங்கள் கேர்ஃபுல்லாக டேப் எடுக்கணும். இதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டின டேப்பும் 2வது டைம் ஓட்டின டேப்பும் ஒரு டேப்புக்கு மேலே தான் ஒரு டேப் இருக்கும். அது நீங்கள் பென்சில் நைப்பை பயன்படுத்தி நீங்கள் அலங்காமல் எடுத்துகிட்டு மெதுவாக டேப் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜிக்ஸாக் டிசைன் மட்டும் தனியாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இண்டிவிஜுவலான அவுட்புட்டு இது ப்ளஸ் அந்த ப்ரௌனில் இருக்கக்கூடிய டேப்பும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷிங்க ஸ்ப்ரேயில் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மேலே யூஸ் பண்ணுறது ஸ்டென்சில் பேப்பர் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக குழந்தைங்க எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற சார்ட் பேப்பர் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர் வரைய முடியுமோ, ஸ்டார் மாதிரி வரைகிறீங்களோ, இல்லை ஃப்ளவர் மாதிரி சின்ன சின்ன பூ மாதிரி வரைகிறது, ரிங்கு போடுறது, என்ன ஸ்டைல் உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த மெத்தடை பயன்படுத்தி ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் சென்டரில் வச்சு இதில் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது ஸ்ப்ரேயில் பண்ணாலும் இதே ஃபினிஷிங் கிடைக்கும். சேம் ஸ்ப்ரே பண்ண முடியாதவங்க இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்பாஞ்சியும் பயன்படுத்தி இந்த மாதிரி டிசைன் போடலாம். இது ரொம்ப மெட்டீரியல் வேஸ்ட் ஆகிறது கம்மியாகும். அதே டைமில் ஹெல்ப்புக்கு ஆள் தேவையில்லை, நீ தாராளமாக பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே அப்படிங்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல் மெஷின்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். இது ஸ்ப்ரே இல்லாமல் ஸ்பாஞ்சிலேயே பண்ணக்கூடியது.
இந்த சென்ட்ரல் ஃப்ளவர் போடக்கூடிய டெக்ஸ்சர் முடிஞ்சதுக்கப்புறம் அதையே மெண்டில் பண்ணி சின்ன ரிங்க் மாதிரி அதே சார்ட் பேப்பரில் வெட்டிக்கிங்க, ஒரு டாட் வைக்கிற மாதிரி. இது ஸ்ப்ரேயில் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சார்ட் பேப்பரை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, அந்த ரிங்கும் பக்காவாக உங்களுக்கு வரும், சென்டரில் டாட் வச்ச மாதிரி இருக்கும். இது கோல்டு கலர் பயன்படுத்தலாம், ஒயிட் கலர் பயன்படுத்தலாம், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய கலர் எதுவாக இருந்தாலும் அதையே நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தும்போது அந்த சென்டரில் இருக்கிற ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் கூட அழகாக தெரியும். இதன் பிறகு வரக்கூடிய அந்த சென்டரில் டார்க் ப்ரௌன் கலர் அடிச்சு மாட்டிங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சார்ட் பேப்பர் தான் பயன்படுத்துவேன். அந்த சார்ட் பேப்பரில் 4 அளவுடைய வட்டங்களை வந்து நீங்கள் பெயிண்ட் டப்பாக மூடியை பயன்படுத்தி செய்யலாம், காம்பஸ் பயன்படுத்தி செய்யலாம். அந்த மாதிரி 4 ரவுண்டு, பெரிய பெரிய ரவுண்டுலேருந்து சின்ன ரவுண்டு வரைக்கும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையே அந்த வாளுடைய அளவுக்காக இருக்கணும் அந்த சார்ட் பேப்பர். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னோம்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பெயிண்ட் வெளியே போகாது, அந்த சென்டர்லேயே வரும். இதில் உங்களுக்கு எத்தனை கலர் பிடிச்சிருக்கோ மல்டி கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நான் டோட்டல் 2 கலர் கொடுத்துருப்பேன். அந்த பேஸ் டெக்ஸ்சர் வந்த கலர் 1 ப்ளஸ் ஒயிட் கலர், இது ரெண்டில் மட்டும் ட்ரிங்க் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி டாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன ரிங்கு அதையும் அந்த சார்ட் பேப்பரில் வெட்டி அதையும் ஸ்பாஞ்சோடைய உதவியில் செஞ்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு அதில் தெரியாது. இப்போ நான் ஃபைனலாக பண்ணுறது அந்த ஸ்பாஞ்சில் வைக்கக்கூடிய சின்ன ரிங்கு, அந்த ரிங்குடைய அவுட் புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய 3D பெயிண்டிங். இதில் டோட்டலாக ராயல் பேஸ் பெயிண்ட்டை மட்டுமே பயன்படுத்திக்கிறேன், ஹைலி வாஷபிள் பெயிண்ட்டு. இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணாலும் உங்கள் வாலில் டெக்ஸ்சரை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.